யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ டே, யார் நீதான் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து இப்போ கேட்க தோணுது. சில்லா சில்லா அப்படின்ற ஒரு பாட்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க, வர 9ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நியூவாக நிறைய ஸ்டில்ஸ் வந்துருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு, சூப்பர் கூல் மாஸ் டாப் டக்கர் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் வேறு லெவலில் நம்ம ஆன்லைனில் வந்து கொண்டாடிட்டு இருக்கும்போது, அதே ஆன்லைனில் ஒரு சேடான ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீக் ஆகிருக்கு, ஒரு பாட்டு வந்து லீக் ஆகிருக்கு வர, அதாவது ஐ திங்க் சில்லா சில்லா அப்படின்ற ஒரு பாட்டோட ஒரு 2 லைன் வந்து லீக் ஆகிருக்கு. பார்க்கவே ரொம்ப வைப் வந்து ஒரு வேறு லெவல் மேக்ஸிமம் கொடுத்தாலும், ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு, அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து லீக் ஆகுது ஒரு துணிவு அப்படின்ற ஒரு படத்துக்குழுவினர் சைட்லேருந்து, இவ்வளோ கேர்ஃபுல்லாக இல்லாமல் அன்கேர்ஃபுல்லாக இருந்து ஒரு பாட்டோட லிரிக்ஸ் கிட்டத்தட்ட 11 செகண்டுக்கு ரிலீஸ் ஆகுது. அப்படின்னா எந்த அளவுக்கு அன்யூசுவலாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது வரைக்கும் ஹச் வினோத் அப்படின்ற ஒரு மனுஷனோட டீம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அசாரோட படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு சீன் கூட லீக் ஆனதே கிடையாது, அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து அஃபிஷியல் பேஜ்லேருந்து வந்தது மட்டும்தான் அவங்க சைட்லேருந்து கொடுத்த ப்ராப்பரான ஒரே விஷயம். அதை தாண்டி இது வரைக்கும், அதாவது இன்னே டே வரைக்கும், நான் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன் பாருங்கள், இதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க சைட்லேருந்து ப்ராப்பரான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருந்தாங்க. பட்டு இப்போ வந்து அதை வந்து அவங்க வந்து ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணிக்கிட்டாங்க போல இருக்குது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப செம்ம காண்டாச்சு. அதை தாண்டி எவன் எந்த புண்ணியமாக ரிலீஸ் பண்ணான்னு தெரில, அவன் நல்லா இருந்துட்டு போட்டான், அதாவது இதை வச்சு தான் அவனுக்கு வந்து ஒரு ஆனந்தம் அப்படி அந்த மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு வைப் ஒன்று இருக்கும். அது கிடைக்கிது அப்படின்னா அது வந்து, அதை வந்து என் வாயில் நான் சொல்ல விரும்பலை, அது அதை விட கேவலமான ஒரு செயல் எதுவுமே இல்லை அப்படின்றத நான் வந்து பதிவு பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் தென் அனிருத் அவரோட வாய்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம், இந்த சாங்கை பற்றி பேசுவோமே, அந்த ஒரு 2 லைன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப வைப் வந்து கொடுத்து வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கூஸ்பம் ஆச்சு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. கன்ஃபார்மாக அடித்து சொல்வேன், இது வந்து ஒரு வேறு லெவல் அல்ட்ரா லெவல் ஹிட்டு வந்து அடிக்க போகுது. 2023 அப்படின்ற ஒரு வருஷத்துக்கான பாட்டு கிடையாது, அழுமா டோலுமா மாதிரி காலம் கடந்தாலும் அந்த ஒரு வைப் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது எனக்கு இந்த 11 செகண்டில் எனக்கு கிடச்சிச்சு, பர்சனலாக எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. நீ என்ன பாட்டு வந்தாலும் இப்படி தானே சொல்லியிருப்ப அப்படின்னா அது கிடையவே கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி வந்த பாட்டெல்லாம் கழுவியும் ஊற்றிருக்கேன், அசாரோட படத்தில் இந்த பாட்டு என்ன அப்படி இப்படி இப்படின்னு கழுவி வந்து ஊற்றிருக்கேன், ஓகேங்களா, மியூசிக் டைரக்டரை ஊற்றிருக்கேன். பட் இந்த டைம் அது மிஸ் ஆகாது அப்படின்றது எனக்கு வந்து இந்த 11 செகண்ட் லிரிக்கு கேட்கும்போது ஒரு அல்ட்ரா கூஸ்பம் அப்படின்றது தோணி இருக்கு மகளே. தட்ஸ் இட், நீ நல்லா இருந்துருப்போ. அண்டு படக்குழுவினர் சைடு கொஞ்சம் சீக்கிரமாக 2-4 தான் பாட்டே ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க, பைய உள்ளே பார்த்து சூதானமாக இருந்துக்குங்க, ஓகேவா?